திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்த வாளூரைச் சேர்ந்தவர் 35 வயது தசரதன். இவர் வெலக்கல்நத்தம் பகுதியில் செல்போன் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு நேற்று இளைஞர் ஒருவர் பைக்கில் வந்தார். தமது நண்பரின் அவசர தேவைக்காக 20,000 ரூபாய் ஜிபே செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். பணத்தை உடனே கையில் தருவதாக கூறியதால் அவர் கூறிய எண்ணிற்கு தசரதன் 20,000 ரூபாய் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த இளைஞரிடம் தொகையை கேட்டு உள்ளார். அவர் ஏடிஎம் கார்டை நீட்டவே அதற்கான கருவி தம்மிடம் இல்லை என தசரதன் தெரிவித்து உள்ளார். அருகில் உள்ள ஏடிஎம் எந்திரத்தில் பணம் எடுத்து தருவதாக அந்த இளைஞர் கூறவே உங்களை எப்படி நம்புவது என தசரதன் கேட்டுள்ளார். உடனே தம்முடன் வந்த 47 வயது ஜெயபால் என்பவரை காட்டி நான் பணம் எடுத்து வரும் வரை இவர் இங்கேயே இருப்பார் என உறுதியளித்துள்ளார். அதை தசரதன் நம்பவே அந்த இடத்தை விட்டு பைக்கில் சென்ற அந்த நபர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அந்த நேரத்தில் அவரது கடையில் உட்கார வைக்கப்பட்டிருந்த ஜெயபால் நான் போய் அவரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து நழுவி உள்ளார். அதனால் உஷாரடைந்த தசரதன் கத்தி கூச்சலிட்டு உள்ளார். அதை பார்த்ததும் ஜெயபால் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க முயன்றார். அவரை சக வியாபாரிகள் விரட்டி பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரைச் சேர்ந்த டெய்லர் என தெரிய வந்தது. தம்முடன் வந்த நபர் யார் என்றே தமக்கு தெரியாது என்று கூறிய அவர் மது குடிக்க வந்தபோது தம்மை அந்த இளைஞர் மடக்கினார். குவார்டர் வாங்கி தருகிறேன் என்று ஆசை காட்டி தம்முடன் வரும்படி அழைத்தார். எனக்கு இருந்த மது பழக்கத்தால் நானும் சரி என கூறி இங்கு வந்தேன். இங்கு என்னை அடக்கு வைத்தது போன்று உட்கார வைத்துவிட்டு அவர் தப்பிச் சென்று விட்டதாக அழுது புலம்பினார். அதன் பின்னரே வந்தது மோசடி கும்பலைச் சேர்ந்த கில்லாடி என தெரிய வந்தது. உடனே தசரதன் வங்கிக்குச் சென்று தான் பணம் அனுப்பிய செல்போன் எண்ணை சோதித்தார். அப்போது வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை மும்பை ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எடுத்திருப்பதாக வங்கி பணியாளர்கள் தெரிவித்தனர். அதை கேட்டு தசரதன் மேலும் அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து பிடிபட்ட ஜெயபாலை நாட்டரம்பள்ளி போலீஸில் ஒப்படைத்து தசரதன் புகாரளித்தார். அதன் பேரில் அவரிடம் பணம் பெற்று மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அவசர தேவைக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்ப வைத்து புதுவித மோசடி அரங்கேறுவதால் வலைதளங்கள் மூலம் பணம் அனுப்பும் விஷயத்தில் உஷாராக இருக்கும்படி போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.